ஆன ஒரு குட்டி கதைன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. நல்ல கருத்துள்ள கதை, நல்ல சிந்தனை செஞ்சு கேளுங்க. ரெண்டு தவளை கூட்டங்களுக்கு கொடூரமான யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. தவளை கூட்டங்களுக்கு தவளை கூட்டங்களுக்கு சண்டை நடக்குது. ரோட்டுக்கு அங்கிட்டு பாதையில் ஒரு தவளை கூட்டம், ரோட்டுக்கு இங்கிட்டு பாதையில் ஒரு தவளை கூட்டம், சரியான யுத்தம். ரெண்டு தலைவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பார்க்குறாங்க, ரெண்டு தலைவர்களும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த நம்மளால் இதை ஒன்றுமே பண்ண செய்யலாது. எனக்கும் கட்டுப்படுறாங்கல்ல, உங்களுக்கும் கட்டுப்படுறாங்கல்ல, அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டது, ஒரு ஒரு தலைவர் சொல்லுது, தவளை தலைவர் ஒன்று சொல்கிறாரு, நம்ம பாம்புக்கிட்ட போவோம். பாம்புகிட்ட போயிட்டு போனால் நம்மளுக்கு உடனே தீர்வு சொல்லுவார். நம்ம பாம்புகிட்ட போயிட்டு இதுக்குரிய தீர்வு எடுப்போம்னு சொல்லி போகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாம்புக்கிட்ட பாம்புகிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களோட ரெண்டு தலைவர் தலைவர் நாங்கள் தவளை கூட்டத்து தலைவர், ரோட்டுக்கு அங்கால இவங்க தலைவர், ரோட்டுக்கு இங்கால இவர் நான் தலைவர், இதை நீங்கள் சமாதானம் செய்யணும்னு சொல்லி போகிறாங்க. அது பாம்பு சொல்லுது எப்படின்னு சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்களை சமாதானம் செஞ்சு வைப்பேன். இங்கே பாருங்கள், நான் வந்து சாப்பாட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சு தெரியல, என்னை அலைய விடக்கூடாது, எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. காலையில் நீங்கள் ரெண்டு தவளையை தரணும், காலை சாப்பாட்டுக்கு நீங்கள் ரெண்டு தவளையை தரணும். மதியத்தில் மூணு தவளையை தரணும், நீங்கள் மூணு தவளையை தரணும். இரவையில் ரெண்டு தரணும், நீங்கள் ரெண்டு தரணும். இப்படி நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் வந்து ஒப்பந்தத்தில் சைன் வைங்க, நான் அவங்களும் சமாதானப்படுத்தேன். அப்போ ரெண்டு தலைவர்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நினைச்ச மாதிரி நாங்கள் காலையில் மதியத்திலையும் இரவையிலையும் நான் உங்களுக்கு கொண்டு தருவோம் அப்படின்னு சொல்லி இப்போது தவளை தலைவர் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்து. அந்த பாம்புக்கு காலையில் ரெண்டு, அதாவது அவங்களில் ரெண்டு இவங்களில் ரெண்டு, மதியத்தில் அவங்களில் மூணு இவங்களில் மூணு, இரவையில் அவங்களில் ரெண்டு இவங்களில் ரெண்டுன்னு இப்போ கொடுத்துட்டாங்க. சாப்பாடு கொடுத்து 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 பார்த்தா இந்த தலைவர் ரோட்டுக்கு இங்கே உள்ள தலைவர் திரும்பி பார்க்குறாரு, அவளை ஒன்றுமே இல்லை. ரோட்டுக்கு அங்கே உள்ள தலைவர் திரும்பி பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. இப்போ பாம்பு எழுப்பி பார்க்குது, என்னடாண்டே காலை சாப்பாடு வரல அப்படின்னு எழுப்பி பார்த்த நேரத்தில் டக்குனு என்ன சொன்னால் வந்து அங்களோட தலைவர் அடிச்சிச்சு. கீ 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 நீ தவளை கக்கா கக்கான்னு சத்தம் போகிறாரு. அடிச்சுட்டு அவரை அந்த தலைவர் மடிச்சு. இப்போது அவரை மடக்குனதும் இல்லாமல் டக்குனு அதை புழுங்கிட்டு வந்து இங்கே உள்ள தலைவரையும் மடக்கிச்சு. இப்போ பாம்பு எழுப்பி பார்த்துச்சு, தவளை ஒன்று அங்கள பகுதியிலேயே தவளை இல்லை, இங்கே பகுதியிலேயும் தவளை இல்லை. பாம்பு நிம்மதியாக உட்காந்துட்டுச்சு. இப்போ நான் இதை என்னத்துக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் நீங்களாக தீர்த்து வைங்க. நடுவர்ன்று சொல்லி ஒன்று தேடாதுங்க, அவன் நாசமாக்கிடுவாங்க. நடுவர்ன்று சண்டை நடக்கிற இடத்துல நடுவர்ன்று நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் இல்லை, அவன் ரெண்டு பக்கத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டான். அவனுடைய நோக்கம் வந்து ரெண்டு பேரையும் அழிக்கக்கூடியது தான், சரியா? அதனால் உங்களுக்குள்ளே ஒரு யுத்தமோ ஒரு சண்டையோ சச்சரவுகளோ நடந்தால் உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு தீர்வு காணுங்க. அது சமாதானத்தில் தான் நல்ல விஷயத்தில் முடியும். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை செய்கிற நீங்கள் சமாதானத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு போனீங்கன்னா அது நல்ல விஷயமாக தான் முடியும். கொஞ்சம் அறிவுன்னு சொல்லி ஒன்று இருந்தால் இந்த குட்டி கதையை நல்லா சிந்தனை செய்யுங்க, சரியா? இதை நல்லா சிந்தனை போய் செஞ்சு பாருங்கள். எனக்கு பிடிச்ச, அதாவது என்னுடைய மூளைக்கு நான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். கீழே விடாக்குமே சொல்லி வேலையில் ராஜாக்கள்.